ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த சீவிங் மிஷினில் தையல் மிஷின் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சீமாக கேள்ஸ்லாம் லேடீஸ்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா ஓரடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லருக்கு வந்து அவ்வளோ காசு மாதம் மாதம் வந்து தருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் ஜென்ட்ஸுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுங்கி இது மாதிரி வாங்கணும் அப்படின்னா ஓரடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே நிறைய கேஞ்ச துணி வீட்டில் இருக்குனாவே நம்மளே வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராடக்ட்டை வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா ஒருத்தான் வாங்கலாமா ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஒரு அக்சசரி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து பின்னாடி பார்ப்போம் இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் பாக்ஸை வந்து அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மெயின் மிஷின் தான் தெருமாக்கள் வச்சு சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேபிள் ஒரு ஃபுட் பேடல் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இதுதாங்க கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு வாரண்டி கார்டு அந்த பின்னாடி வந்து பார்த்திங்கனா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு மேலே இருக்கிற கவர்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் வந்து லைவ் டெமோ தராங்களா சூப்பரான விஷயம் தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டிங் இதெல்லாம் என்னென்ன பட்டன்ஸ்னு ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணியும் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அசம்பிள்டு ஸ்டேட்டில் தான் வந்து வரும் இப்போ பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நூல் சிசரு என்னென்ன வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது தேவை எல்லாமே வந்து இந்த ஒரு பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்துட்டாங்க ஹூக்கு நீடில் குண்டூசி பட்டன்ஸு ப்ளூ கலர் பட்டன் இதெல்லாம் வந்து என்னென்னு தெரியல இது ஒரு ஹூக்கு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் பெரிய நீடில் பாபின்னு அது மாதிரி என்னென்ன தேவை எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க இப்போ மிஷினோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்ட் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு இன்னொன்று பெடலுக்கு இப்போ சார்ஜ் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் சார்ஜ் போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு சுவிச் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து லைட் வந்து இண்டிகேட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபுட் பெடலையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் அதையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இது மாதிரி வந்து நம்ம செட் பண்ணியாச்சுங்க மிஷின் மேலே இருக்கிற பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்காக இது லைட் வந்து இருக்கும் செகண்ட் பட்டன் வந்து ஆன் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஃபுட் பெடல் மூலிமா நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ எப்படி எம்டி பாபின்ல நூல் சுத்துறதுன்னு பார்த்துக்கலாம் மெஷினோட டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கும் அதை நம்ம புல் பண்ணவே போதும் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் உருண்டை வந்து நம்ம அங்கே மேலே போட்டுடுறோம் இதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட்டு ஆன்டி கிளாக் வைஸில் அழுத்தி தள்ளணும் அப்படின்னா வெளியே வந்துடும் கிளாக் வைஸில் அழுத்தி இப்படி தள்ளணும் அப்படின்னா உள்ளே போய்டும் அதான் ஓப்பன் க்ளோஸ் இப்போ எம்டி பாபின் வந்து அதில் நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு நூல் எடுத்துன்னு போயிட்டு ஒரு நாலஞ்சு சுற்று மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி சுற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கையால் வந்து நூலை இழுத்து பிடிச்சிக்கிறோம் ஆன் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா ஈவனாக வந்து அந்த பாபின் வந்து நூல் சுற்றுறதுக்காக இல்லைனா ஒரே இடத்துலையும் வந்து சுற்றிடும் இதை வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் கொஞ்சம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நாங்கள் சுற்றிக்கிறோம் இது மாதிரி சுற்றி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாபின் எப்படி எடுத்துட்டு நமக்கு தேவையான பாபின் போடுறதுன்னு பார்த்துக்கலாம் சிசரை வச்சு நம்ம வெளியே தள்ளன மாதிரி லைட்டாக வந்து ஃபோர்ஸ் கொடுத்தனாவே போதும் இது மாதிரி வந்துடும் இப்போ எந்த பாபின் வேணுமோ அந்த பாபின் வந்து மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒயிட் கலரே தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால் அதே பாபினே வந்து நம்ம அதில் போட்டுட்டு ஜஸ்ட் வந்து அழுத்தினாவே போதும் லாக் ஆகிடும் நீங்கள் அப்படியே போச்சு இழுத்தீங்கன்னா வராது இது மாதிரி சிசரோ இது மாதிரி வச்சு போது தான் வரும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா செவன் காண்டாக்ட் பாயிண்ட்ஸில் வந்து இந்த நூலை வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் காண்டாக்ட் பாயிண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது டென்ஷனு இது வந்து டைட்டாக இருந்தது அப்படின்னா நீடில் உடஞ்சிடும் லூஸாக இருந்ததுனாலும் ஸ்டிச்சிங் வந்து ஒழுங்காக நடக்காது அதனால் ப்ராப்பரான ஒரு கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்கணும் இது வந்து தேர்ட் பாயிண்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட்டு எதனா ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம நூலை வந்து நுழைக்கலனாலும் ஒழுங்காக வந்து ஸ்டிச்சிங் ஆகாது ஃபோர் பாயிண்ட் வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டு இந்த ஃபிஃப்ட் பாயிண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஈஸியாக வந்து நம்மளால வந்து உள்ளே விட்டிங்கன்னு வந்துட முடியும் நீட்டில் நுழைக்கும் போது தான் ரியலான ப்ராப்ளமே இருக்குது இப்போ வந்து சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அதுவும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக நீடில் தான் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வந்து நம்ம அந்த நீடில் வச்சுட்டு இப்போ அந்த கேப்பில் வந்து நம்ம உள்ளே விட்டு நம்ம இது மாதிரி எடுத்துக்கிறோம் நிறைய ஷாட் போச்சு இது ஃபைனல் ஷார்ட் தான் நாங்கள் காட்டுறோம் இது மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா வேளை வந்து முடிஞ்சது இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பாபின் வந்து கனெக்ட் பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கலர் பாபின் வந்து நூல் வேணுமோ அதை வந்து நம்ம சுற்றி இதில் வந்து கீழே வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீடில் வந்து நூல் கோத்து வந்தோம் பார்த்தீங்களா இது மாதிரி வீலை வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த நூல் வந்து இது மாதிரி கீழே போகும் இந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ண பண்ண அது மாதிரி கீழே போயிடுச்சு அப்படின்னா கீழே இருந்து வந்து அந்த நூலை வந்து எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையன் வந்து இந்த ட்ரிக்கை வந்து கண்டுபிடிச்சாரு செம்மை ஈஸியாக இருந்தது அந்த டெமோ வீடியோ இதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய பார்த்தோம் அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது இது கண்டிப்பாக உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பாபினையும் இதையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கிறோம் முடிச்சு நூலோட முடிச்சை வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டுற மாதிரி தான் வந்து போடணுமா நம்ம நார்மலான முடிச்சு போடுற மாதிரி போடுனா எங்கேயாவது சீக்கும் இதுனால் ஒரே சைட்லேயே வந்துருக்கும் இந்த முச்சு இது மாதிரி வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணும் அப்படின்னா இப்போ மேலே வந்து வந்துடும் அந்த நூல் அதை வந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி சிசரோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் வச்சு நம்ம அந்த உள்ளே போகிற மாதிரி அந்த நூலை வந்து நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா இப்போ முடிச்சு போட்டுருக்கிறதுனால அந்த பிளாக் கலர் நூலும் வந்து பார்த்திங்கன்னா பாபின் நூலும் வந்து இது கூட சேர்ந்து வந்துடும் அவ்வளோதாங்க வேலை ரியல் ப்ராப்ளமே வந்து இங்கே ஈஸியாக வந்து சால்வ் ஆகிடுச்சி இந்த ட்ரிக்கால் நெக்ஸ்ட்டு இந்த முடிச்சை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு நூலையும் வந்து இழுத்து இது உள்ளே விட்ட மாதிரி பின்னாடி வந்து நம்ம விட்டுடணும் அவ்வளோதாங்க இப்போ இதையும் வந்து நம்ம இந்த க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்டிச்சிங்க்கு வந்து ரெடி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீடிலுக்கு மேலே துணியை வச்சு லாக் பண்ணுற பிளேஸ் இருக்குங்க பார்த்திங்களா அது வந்து மேலே போகணுமா கீழே வரணுமா அப்படின்றது தான் அந்த நீடில் மாதிரி பின்னாடி இருக்கும் பார்த்திங்களா அது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் எந்த லெவலுக்கு வந்து நம்ம வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆல் செட் ரெடி டு ஸ்டிச் தான் இப்போ வந்து டெமோக்காக வந்து ஒரு கர்ச்சிஃப் வந்து நாங்கள் எடுத்துக்கணும் இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம பட்டனை வச்சு ஆன் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா பெடலில் பண்ணால் தெரியாதுன்றதுங்க இப்போ ஆன் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சு இப்போ லோவை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் கீழே இருக்கிற பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்ப்போம் ரீல்ஸ் கூட நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டியோட சிப்பு வந்து போயிட்டு இருந்தது அதையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தோம் சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தது எங்கள் பில்லோ கவசம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ விட பெருசு பெருசாக இருக்கும் அதனால் பில்லோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து எங்களாலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்க முடிஞ்சது அதனால் செம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது இது வந்து பேண்ட்டுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் பண்ணிச்சு ஆனால் ஒரு சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டுக்கு மட்டும் திக்னஸ் அதிகமாக இருக்கிற கிளாத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுது ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது மாதிரி மெலிசான கிளாத்துக்குலாம் எந்த வித பிரச்சினையும் இல்லை இந்த டிரா வந்து சொல்ல முடியாது நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இது வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறதுனே வந்து தெரில ஏன்னா இப்போ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் தான் எக்ஸ்போர்ட்லாம் வந்து கிடையாது இது மாதிரி வந்து லாஸ்ட்டு த்ரீ வீக்ஸாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக விட்டு விட்டு வந்து ஸ்டிச் பண்ணிச்சு அது எதுனாலே வந்து கண்டுபிடிக்க முடியல நிறைய வீடியோஸும் வந்து பார்த்தோம் அதுக்கு சொல்யூஷனே வந்து பெருசாக எங்களுக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா நூலையுமே வந்து கேட்டு திருப்பி அந்த செவன் காண்டாக்ட் பாயிண்ட்ஸை வந்து போட்டு செக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிச் ஆச்சு அதனால் ப்ராப்ளம்னு வராத வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ப்ராப்ளம் வரும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது டெமோ வீடியோஸ் வந்து நிறைய இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு இது வந்து பேட்டரி போட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போர்ட்டபிள் வேற வேணாலும் எடுத்துன்னு போய்க்கலாம் ஓவரலா ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து வாங்கலாம் இது மாதிரி நீங்க முதல்லே சொன்ன மாதிரி வந்து துணி அதிகமாக வந்து ஓரடிப்பீங்க ஸ்டிச் பண்றதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா இந்த மினி சேவிங் மிஷின் வந்து ஒரு பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் செவனுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர வேணா செக் பண்ணி பாருங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோமன் கிச்சன் சம்பந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சிக்கணுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்